फ्रेंड्स वेलकम टू स्वीटी क्रिएशन इनकी नम्बर चैनल अशोका अलवा एप्डी अभी पाकल ईसी पांग इवान पासीपरप नूत ग्राम एर 100 ग्राम नरूत ग्राम जीनी मुंद्रिपरपेको रे टेबल स्पून गोधुमावल ए इप्पा ना पासी परप ना वाश पनी वच्चर अड़ते कुकर ला अदा आड़ पनी कोंगा अदु मूल गर आलोग कु तन्नी उती कोंगा इदा और नाल विसल पोला नाला वेह उत्रुंगा पन नाल विसल कपरं पारुंगा कोलाईवा रुकु इन्नु उंगलुक्कु कोलाईवा वेनु अप्डीना மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் நான் மிக்ஸில போட்டு அரைச்சு எடுத்துக்கறேன் பாருங்க இப்போ கொஞ்சம் சாஃப்ட்டா வந்திருக்கு இது மாதிரி இருந்தா கரெக்ட்டா இருக்கும் இப்போ நம்ம அல்வா ரெடி பண்ண ஆரம்பிச்சிரலாம் அதுக்கு ஒரு panல நெய் சேர்த்துக்கறேன் நெய் வந்து ஒரே தடவை எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா தான் சேக்கணும் நல்லா நெய் உருகி வந்திரணும் இப்ப நெய் உருகிருச்சு நம்ம வந்து முந்திரி பருப்பை இப்ப வறுத்து எடுத்துக்கலாம் கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்க இந்த கலர் வந்திருச்சு இப்போதைக்கு நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சிரலாம் இப்போ அடுத்து அதே நெய்யில கோதுமை மாவு எடுத்து வச்சிருந்தோம்ல அத சேர்த்துக்கோங்க இப்ப அத சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ ஒரு நிமிஷம் ஆயாச்சு நாம இதல நம்ம மிக்ஸில அரைச்சு வச்சிருந்தத இது உள்ளக்க சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இது கிண்டனதுக்கு அப்புறம் நம்ம ஜீனி எடுத்து வச்சிருந்தோம்ல அதை இது உள்ளக்க சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜீனிலாம் கரைய கரைய கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கும் அதுக்கு அப்புறம் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்கும் பாருங்க தண்ணியா இருக்கு கொஞ்சம் இப்ப இது போக போக இப்ப கெட்டியாயிரும் இப்ப பாருங்க கரெக்ட்டான லெவலுக்கு வந்திருச்சு பாருங்க எப்படி panல ஒட்டாம வருதுன்னு இது மாதிரி தான் வரணும் இப்ப இதல கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கு அப்புறம் இது நல்லா mix பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இத நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா இப்ப mix பண்ணிக்கோங்க
இப்போ இது ரெடி ஆயிடுச்சு அசோகா அல்வா. இந்த கலர்லேயும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நான் கொஞ்சம் இதில் கலர் சேர்த்துக்க போகிறேன், ஃபுட் கலர் தான், அதுவும் வந்து ரெட் கலரில் நான் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து கேசரி பவுடர் தான், இதில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அல்வா, அதில் இப்போ வந்து எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஊற்றிடுங்க. அதுக்கப்புறம் கிண்டிக்கிட்டே இருங்க கை விடாமல். இப்போ இதில் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏலக்காய் பவுட்ரு பிடிக்காது, அந்த ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இதில் இப்போ நெய் சேர்த்துக்கிறேன். இதை வந்து ஃபுல்லாகவே இப்போ ஃபைனலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான அசோகா அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதுவே நான் வந்து ஃபஸ்ட் டைம் தான் பண்ணேன், ரொம்பவே சூப்பராக வந்துச்சு டேஸ்ட்டு, கடையில் உள்ள மாதிரியே இருந்துச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you for watching.